கோவை தேக்கம்பட்டியில் நடைபெறும் யானைகள் புத்துணர்வு முகாமில் பங்கேற்க புதுச்சேரி மணக்குல விநாயகர் கோவில் யானை லட்சுமி சிறப்பு பூஜைகளுக்கு பின் அனுப்பி வைக்கப்பட்டது மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆண்டுதோறும் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தப்படும் என அறிவித்து அதன்படி புத்துணர்வு முகாம் தேக்கம்பட்டியில் நடைபெற்று வருகின்றது நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் யானைகளுக்கு மருத்துவ பரிசோதனை ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வகைகள் நீச்சல் பயிற்சி வழங்கப்பட உள்ளன நாகை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் பெண் யானை அபிராமி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது